அர்ச்சனை யார் பேருக்கு? லட்சுமி பேருக்கு பண்ணுங்க. இல்ல, ரமேஷ் பேருக்கு பண்ணுங்க. சுவாமி பேருக்கு பண்ணு, தொட்டுங்க. அப்ப நான் வரண்டா. ஓகே. பாலில் படுனை போல் தீபார்த்தனை எடுத்துங்க அம்மா. மாமணி சோதியான் அண்ணன் எங்கம்மா? அண்ணன் இங்கதானே இருந்தாரு. மறைய அண்ணா. என்ன பூஜை எல்லாம் முடிஞ்சதா? நல்லா இருக்கு. சாமிய வேண்டிக்காம இங்க நின்னு இதையெல்லாம் ரசிச்சிட்டு இருக்கீங்களா? சுவாமிய தினமும் வேண்டிக்கிற அளவுக்கு அவன் எனக்கு எந்த குறையும் வைக்கல. நமஸ்காரம் டாக்டர். ஹலோ, ஹவ் ஆர் யூ டார்லிங்? ஹாய். குழந்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? நெஞ்சு வலி அப்படியே இருக்குது டாக்டர். அப்படியா? ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். நாளைக்கு வந்து என்ன மீட் பண்ணுங்க. குட் ஈவினிங் டாக்டர். ஹலோ அனந்த், உட்கார். ஹாய் ரமேஷ். ஹலோ பாஸ்கர். சங்கர் மை ஃப்ரெண்ட். டாக்டர் ரமேஷ். டாக்டர் ஆனந்த், மிஸ்டர் பாஸ்கர். ஹலோ. பெரிய வீட்டு பிள்ளை, பல கோடி சொத்துக்கு ஒரே வாரிசு, அவ்வளவுதான். எடுத்துக்க. ஆஹா, கோல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா எப்படி? பர்த்டே பார்ட்டினா ஸ்காட்ச் விஸ்கி கொடுக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் கோல்டு பீர். அதெல்லாம் இங்கே கிடையாது. ஒரு டான்ஸாவது உண்டா? என் டேஸ்டே வேற. தங்கச்சி ஒரு பாட்டு பாடும், டாக்டர் ஆன் தபலா வாசிக்க போற, அது முடிஞ்சோட நல்ல சாப்பாடு உண்டு. நான்வெஜ் சாம்பார். Thank you.
இப்படி கலகலப்பா இருந்த குடும்பத்துல குருவி கூட்டுக்குள்ள கருணாக நுழையிற மாதிரி அந்த பாஸ்கர் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். ரமேஷ், எங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சு, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்படுறார். அவர் ஆசையை ஏன் கெடுக்கணும்னு நான் ஒத்துக்கிட்டேன். வெரி குட் பாஸ்கர், நான் கேட்கறேன்னு கோச்சுக்காத. அமெரிக்காவில் நீ இருந்தப்ப யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டதாகவும் அதுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கிறதாகவும். அதா, அதுக்கு பேர் கல்யாணமா? நான்சென்ஸ். போன இடத்துல ஜாலியா கம்பெனி கீப் அப் பண்ணா, அதெல்லாம் அப்பவே பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேனே. இப்ப நான் செஞ்சுக்க போறதுதான் கல்யாணம். உங்க அப்பா பார்த்த பொண்ணா? இல்ல, நான் தான் பாத்திருக்கேன். அந்த பொண்ணுக்கு சம்மதம் தானே? அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அதுக்காக என்கிட்ட இருக்கு. அந்த பொண்ணுக்கு அண்ணங்கிற முறையில ஓ சம்மதத்தை கேட்க. பாஸ்கர்! ஆமா ரமேஷ், நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். வேற ஏதாவது பேசுறியா? ஏன், எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க தகுதி இல்லையா? உனக்கு பொண்ணு கொடுக்கற தகுதி எனக்கு இல்ல. எது எதோட சேரணுங்கிற நியதி இருக்குல்ல. What do you mean? I mean, இனிமே இந்த மாதிரி விஷயத்தை பேசிக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. ரமேஷ், மரியாதை இல்லாம பேசாதே. போனா போட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா உன் தங்கச்சி என்ன பெரிய வசதி! நான் பார்க்காத பொண்ணா? ரமேஷ், மறுபடியும் ஏதாவது பேசுறேன், ஷூட் பண்ணிடுவா பாஸ்டர். அந்த சம்பவத்துக்கு பிறகு லட்சுமி இன்னும் சின்ன குழந்தை இல்லை, அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு அந்த முயற்சியில இறங்கினேன். ஐயா, நம்ம லட்சுமியை பொன் பார்த்துட்டு போறாங்களே, அந்த மாப்பிள வீட்டுக்காரவங்க வர தை மாசமே முகூர்த்தம் வச்சுக்கணும்னு ரொம்ப தொல்லை பண்றாங்க. நம்ம குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே தம்பி. அவங்க மட்டும் என்ன சாதாரண குடும்பமா, பெரிய குடும்பம். பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காயா, ரொம்ப தங்கமான பையன். நம்ம பொண்ணு மட்டும் என்ன, சொக்க தங்க இல்லையா? நாம அதுக்கு என்ன குறை வச்சிருக்கிறோம்? அது கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டமோ அது மாதிரியே நடக்கும். அது எப்படியெல்லாம் வாழணும்னு விருப்பப்பட்டமோ அதுல ஒரு குறை இருக்காது. பணி அடிக்குது, நல்ல சகனாயா. டாக்டர் ரமேஷ், உங்க தங்கை காபத்து, உடனே புறத்து வாங்க. என் தங்கைக்கு என்ன? பாஸ்கர், உங்க தங்கை அவன் கெஸ்ட் ஹவுஸ்ல கடத்தி வந்துட்டான். பாஸ்கர், ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ, ஹலோ, ஹலோ. தெரியுமா,